பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கு 5 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் நிசா துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஜுஸூவை நாம் தாண்டி இருக்கிறோம். இந்த சூராவில் பல்வேறு சட்டங்கள், குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்துவிட்டால் இப்படி தீர்த்து வைக்க வேண்டும், பஞ்சாயத்து இப்படி செய்வது, இது குறித்துள்ள பல்வேறு சட்டங்கள் எல்லாம் இங்கு பேசப்பட்டுள்ளன. அது எல்லாமே டாபிக் ரொம்ப பெரியது என்றாலும் தொடர்ந்து பேசலாம் தான் அது போர்வே பேச முடிக்க முடியும். எனவே அது பெரிதொரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு கிடைத்தால் பேசிக்கொள்ளலாம். இந்த சூறாவின் முக்கியமான ஒரு சட்டத்தை எல்லாத்தால் பேசுகிற விஷயம் என்னவென்றால், பாகப் பிரிவினை சட்டங்கள், சொத்துக்களை பிரித்துக் கொள்கிறோமே, இது சம்பந்தமான சட்டம் தான் இங்கே இந்த சூறாவிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அது குறித்துண்டான சில செய்திகளை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதே நம்ம வாரிசுதாரர்கள் அல்லது வராசத்தினெல்லாம் நம்ம அதுக்கு பேர் வைத்திருக்கிறோம். உண்மையில் இது குறித்துண்டான சின்ன புரிதல் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய மௌத்திற்கு பிறகு அவருடைய சொத்துக்களில் இருந்து யாரெல்லாம் எந்த விதமான உழைப்பும் இன்றி கஷ்டமும் இன்றி பலன் அடைவார்களோ, சொந்தக்காரர்கள் ஆவார்களோ, அவர்களே வாரிசுதாரர்கள் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஒருத்தர் மௌத்தா போறார். அவர் மௌத்தா போனதும் அவருடைய சொத்து என்பது தந்தையாக இருந்தால் மகனுக்கு, மகளுக்கு, மனைவிக்கு, சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் உள்ள ஏனைய உறவினர்களுக்கெல்லாம் அது போகும். இப்படி போகிற சொத்து என்பது அவர்கள் எந்த உழைப்புமே செய்யாமல், எந்த சிரமமும் எடுக்காமல் அப்படியே போய் சேர்கிறது. உதாரணமாக தந்தையுடைய சொத்து என்பது தந்தையுடைய மரணத்திற்கு பிறகு மகனுக்கு நேரடியாக போகிறது, மகளுக்கு நேரடியாக போகிறது. அதற்காக மகனோ மகளோ எந்த ஒரு உழைப்பும் செய்யவில்லை. அவர் மூத்தா போனார், சொத்து எனக்கு வந்துருச்சு. இதுதான் இப்படி யாரெல்லாம் வருவார்களோ இவர்களை தான் வாரிசுதாரர்கள், பங்குதாரர்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த அடிப்படையில் இது குறித்துண்டான 3 விஷயங்களையும் நாம் பேச வேண்டும். முதலாவது, சொத்து பிரிக்கிற சம்பந்தமாக உள்ள வரலாறு என்ன, இது எப்படி உருவானது, இஸ்லாமிய சட்டத்தில் இதனுடைய வரலாறு என்ன. ரெண்டாவது, இது குறித்துண்டான சில முக்கியமான ஹதீஸுகள் பேசப்பட வேண்டும். மூன்றாவது, இதனுடைய பிரிக்கும் முறைகள் என்ன. 3 விஷயங்களை தான் பேசிருக்கிறோம். முதலாவது வரலாறு, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அதாவது அரியாண்மை காலகட்டத்தில் அவர்கள் எல்லாம் எப்படி பிரித்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் பிரித்து கொண்ட முறை என்னவென்றால், 2 பேருக்கு சொத்து தரமாட்டார்கள், அதாவது பெண்களுக்கு சொத்து இல்லை. யார் மௌத்தா போனாலும் அந்த மௌத்தா போன நபருடைய சொத்தை அவர்களுடைய நெருக்கமான உறவினர்களான பெண்களுக்கு தரவே மாட்டார்கள். மகளாக இருந்தாலோ, மனைவியாக இருந்தாலோ, சகோதரியாக இருந்தாலோ, அல்லது தாயாக இருந்தாலோ, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மௌத்தாகி விட்டால் அவருடைய சொத்து என்பது பெண்களுக்கு போகாது. ஒன்று. ரெண்டாவது, யார் குழந்தைகளாக இருப்பாரோ அவ்வளவு சொத்து இல்லை. 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 10 வயசு வரை யார் குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்களுக்கும் சொத்து இல்லை. அப்போது குழந்தைகளுக்கும் சொத்து தரமாட்டார்கள், மகனாகவே இருந்தாலும் தரமாட்டார்கள். மௌத்தா போனது தந்தை, குழந்தை சின்னவனாக இருந்தால் அவளுக்கு சொத்து இல்லை. சொத்து யாருக்கு கொடுத்தார்கள் என்றால், மௌத்தா போனவருடைய அண்ணன் தம்பிகள் எடுத்துக்கொள்வார்கள். மௌத்தா போனவருடைய அண்ணன் தம்பிகளோ அல்லது பெரிய பையன், 20 வயசு, 30 வயசு எத்திய பெரிய பையன் தான் எடுத்துக்கொள்வானே தவிர வேற யாருக்கும் சொத்து இல்லை. எதுக்கு இந்த கான்செப்ட் வச்சிருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் போர் செய்ய வேண்டும், தன் கூட்டத்திற்காக, தன் இனத்திற்காக சண்டை செய்ய வேண்டும். சண்டை செய்வதற்கு யார் தகுதியோ அவர் தான் சொத்தை பெறுவதற்கும் தகுதி என்று வைத்திருந்தார்கள். பொம்பளை சண்டை போட முடியுமா, எனவே பொம்பளை சொத்து தேவையில்லை. குழந்தை சண்டை போட முடியுமா, குழந்தை சண்டை போடுமா, போருக்கு போகுமா, தேவையில்லை. சண்டை போட யார் தகுதி, இந்த குடும்பத்து சார்பாக சண்டைக்கு வேணாம்னு கூப்பிட்டா அண்ணனோ தம்பியோ பெரிய ஆம்பளைங்க தான் வருவாங்க, எனவே இவர்களுக்கு தான் சொத்து என்று வைத்திருந்தார்கள். இஸ்லாம் வந்தது, எதுவும் பேசவில்லை, இப்படியேதான் கொஞ்ச காலம் கழிந்தது. இதற்கு பிறகு அல்லாஹ் இருந்தாலா இந்த மக்களை, எப்போது இந்த மக்களுடைய ஈமானுடைய தரம் உருவானதோ நல்ல அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்படுத்துகிறான். அடுத்த ஆயத்தறங்கியது, இதா ஹதரஹதகுல் மௌத் இன் தரக்க கைரல் வசியத்து, மௌத்தாகுவதற்கு முன்னால் நீங்கள் வசியத்து செய்து விட்டு மௌத்தா போவாங்க என்று அல்லாஹ் சொன்னான். இது 2வது காலகட்டம். வசியத்து செய்து கொள்ளலாம், வசியத்தில் என்ன செய்யலாம்,
நான் மூத்தா போகிறேன் என்றால் மூத்துடைய அறிகுறி வந்துவிட்ட ஒரு மனிதர் அந்த மூத்துக்கு முன்பாகவே மகனுக்கு இவ்வளோ, பெரிய பையனுக்கு இவ்வளோ, சின்ன பையனுக்கு இவ்வளோ, மகளுக்கு மூத்த மகளுக்கு கடைசி குழந்தைக்கு என்று சொல்லலாம். இதற்கு வசியத் என்று சொல்லப்படும். மூத்த நேரத்தில் கடைசியாக சொல்கிற இறுதி சாசனம் அது. நாம் இன்னைக்கு உயிர் வச்சுட்டு போகணும் சொல்கிறோமோ அல்லவா, அது போல வசிய செய்து விடுவது, வசியத்தை செய்து விட்டு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுலேயும் என்ன இருக்குன்னா, இதில் அநியாயம் செய்யக்கூட முடியும். எப்படி அநியாயம் செய்ய முடியும்? ஒருத்தருக்கு பெரிய பையனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலாம். சின்ன பையனை பிடிக்காது, அவனுக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லிடலாம். சிலருக்கு நிறைய கொடுத்துடலாம், சிலருக்கு குறைச்சிடலாம். வேணுமனே யாருக்குமே தராமல் பொது சுத்தம் எழுதி வச்சுட்டு போந்தா போகலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஏன்னா வசியத்து இல்லையா? இப்படி தான் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டம் இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னவாகிறது என்றால், ஒரு சஹாபி மூத்தா போகிறார், சஹாபி இப்னு ரபீய மூத்தா போகிறார். மூத்தா போகும்போது என்ன, திடீர்னு மூத்தா போகிறார். ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருந்து மூத்தா போகல, திடீர்னு மூத்தா போகிறார். சுரன் அமுதாவது வருகிறது, திடீர்னு மூத்தா போகிறாரு. மூத்தா போனதுனால வசியத்தும் பண்ணலை. ஸோ அவங்க எப்படி பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சாதுடைய அண்ணன் தம்பிகள் அவங்க எடுத்து போயிட்டு சுத்தி எடுத்து போயிட்டாங்க. சாதுடைய மனைவிக்கு ஒன்றுமே தரலை. சாதுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் இருந்தாங்க, பெண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தரல. ஸோ நடுவட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ யாரு மனைவி? சாத் பின் ரபியுடைய மனைவி, சாத் பின் ரபியுடைய ரெண்டு மகள்கள். இப்போ நீதான் கேட்டு ரசூல் ஆட்ட வர, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் வசீர் செஞ்சிருந்தார்னா பிரச்சனை இல்லை, வசியத்தும் செய்யலை, டக்குன்னு மூத்தா போயிட்டார். சொத்துக்களை சாதுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். நானும் மனைவி, எனக்கு என்ன ஒன்றும் இல்லையே, என் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, இவங்களுக்கு எதிர்கள் என்ன ஆகுறது, இவங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீதம் கொடுங்க யாரும் சூழல்லாம் கேட்குறாங்க. அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக சொன்னார்கள், யக்ளி அல்லாஹு ஃபீமா பைனக்கும், உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் தான் தீர்ப்பு கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு மௌனமாக்கி விட்டார்கள். உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு முடிவு சொல்லும் வரை நீ பொறுமையாக இரு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்மணி சென்று விட்டார். இதற்கு பிறகுதான் மூன்றாவது காலகட்டம், சொத்துக்களை பிரிப்பது சம்பந்தமான முழு விவரம் அடங்கிய அல்லாஹ்வுடைய பொறுத்தது ஆயத் இறங்கியது. யூசிக்கும் உங்காவும் எவ்வளாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ்வே வசிய செய்கிறான் என்று ஆயத் இறங்கியது. இது மூணாவது காலகட்டம். இந்த மூன்றாவது காலகட்டத்துக்கு பிறகு அப்படியே இருந்து விட்டது. அதற்கு மேல் இனிமேல் யாருக்கோ, எனக்கோ, உங்களுக்கோ சொத்துக்களை நம்ம இஷ்டத்துக்கு பிரிப்பது கூட அதிகாரம் நம்மிடத்து பறிக்கப்பட்டு விட்டது. எங்கள் ஊர் வளமைங்க, எங்கள் குடும்பம் வளர்த்துங்க, இல்லைங்க, காஜி சாப்பாவே இருந்தாலும், சரியத்து காஜியாக இருந்தாலும், அல்லா சொன்னதை படி பிரித்து தரதான் காஜியை தவிர காஜிக்கு கூட பவர் கிடையாது அவர்களுக்கு பிரித்து தரதுக்கு. ஊர் நாட்டாமைக்கு தப்பு, அவர் இல்லை, கோர்ட்டுக்கு போவது சிவில் வருகிறது. எனவே இது விஷயத்தில் குறிப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டதனால் நாம் எந்த விதமான தலையீடு செய்ய முடியாது. யாருக்கு என்ன பங்கு என்பதை குர்ஆன் பேசிவிட்டது. இது மூன்றாவது காலகட்டம். இப்போ அந்த ஆயத்து இறங்குது. அந்த ஆயத்து இறங்குனதுமே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சாதுடைய மூத்தா மகன் சாது, சாது பின் ரபி அவருடைய அண்ணன் கூப்பிட்டார். இங்கே வாங்க, இதுக்கு முன்னாடி பிரித்ததெல்லாம் வேற, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான், யாருக்கு எவ்வளவு என்பது பேசப்பட்டு விட்டது. எனவே இந்த கணக்குப்படி, அந்த ஆயத்தை வைத்துக் கொண்ட கணக்குப்படி போட்டு பார்த்தால், ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு தந்தையனுடைய சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கு சேர்கிறது. அப்படின்னா 3 லட்சம் வைங்க, ரெண்டு பெண் மக்களுக்கு மூணில் ரெண்டு பங்குனா ஒரு பெண் பிள்ளைக்கு 1 லட்சம் வருது. 3 2 பங்குனா 2 பிரிச்சிருக்கு. முதல்ல ஒரு பங்கு இந்த பக்கம், ரெண்டு பங்கு இந்த பக்கம் வச்சுருங்க. இந்த ரெண்டு பங்கு 2 பட்டமணி கொடுத்தோம்னா ஆளுக்கு 1 லட்சம் வருது. வாங்கிட்டு போயாச்சு, ரெண்டு பெண் பிள்ளைங்க போயிட்டாங்க, எவ்வளோ மிச்சம் இருக்குது? 1 லட்சம் இருக்கிறது. உதாரணத்தை சொல்கிறது, கணக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். பிறகு சொன்னார்கள், மனைவிக்கு 8 ஒரு பங்கு இருக்கிறது இதில். அந்த ஆயத்துப்படி மனைவிக்கு 8 ஒரு பங்கு. ஸோ 3 லட்சத்தை 8 ஒரு பங்குனா எவ்வளோ வருகிறது? ஒரு 30,000 தாண்டுகிறதா, 40,000 தாண்டுகிறதா? அந்த தொகையை மனைவி கொடுத்தாச்சு. மீதி உள்ளது சாதுடைய அண்ணன் தம்பிகளுக்கு என்று பிரிக்கிறார்கள் அல்லாஹ் தூதர். அன்று முதல் இன்று வரை அதே ஆயத்து தான், அதே சட்டம் தான். இப்போ ரபியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு சஹாபியை உடம்பு செல்லாம் போறார், ஜாபி
ஜாபிர் ரலியல்லாஹு அவரை பார்க்க போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் மௌத்தா போனால் போயிடுவேன், நான் சொத்துக்கள்லாம் இப்பயே நான் ஏதாவது உயிரிழந்து வச்சுட்டா என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர் சொன்னார்கள், நீங்கள் இப்போ எதுவும் பேச முடியாது, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான், எனவே அதன்படி தான் நடக்கும், நீங்கள் மௌத்தா போய்விட்டால் அது என்ன சட்டம் அப்படி தான் நடக்கும் என்று சொன்னார்கள். மறுபடியும் அந்த ஆயத்து மறுபடியும் ஒரு முறை இறங்கியது, ரெண்டு முறை அந்த ஆயத்து இறங்கியது, யூசிக்கு முன்னாய் அந்த ஆயத்து மட்டும் ரெண்டு முறை இறங்கியதாக முஃபஸ்ஸில் குறிப்பிடுகிறார்கள். அப்போது நாம் இதில் வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் இஷ்டத்தை குறிச்சிட்டு இருந்தாங்க, பெண் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் மசீத் படிக்கலாம்னு இருந்தது. இது கடைசியாக இது எல்லாத்தையும் அல்லாஹ் காலாவதி ஆக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு முடிவை கொடுத்து விட்டான். இனிமேல் குர்ஆன் எப்படி சொன்னதோ அப்படித்தான் பிரிக்க முடியுமே தவிர அதுக்கு தான் கணக்கு போட முடியுமே தவிர வேற எந்த சொந்தமான ஐடியாக்களும் நம்ம செய்ய முடியாது. இது இதனுடைய வரலாறு. இது இதோட தொடர்ச்சி நாளைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு இதே ஆயத்துக்களை உதப்படும். அந்த வசியத்தை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் நாளைக்கு வருகிறது. அதனால் இந்த டாபிக் நாளைக்கு தொடரும். இது அப்படியே விட்டுறதா இல்லை, இது முழுச பேசி தான் முடிச்சுதான் அடுத்த நம்பி நம்ம போவோம். ஓகே, இதில் வந்து மூணு சாராருக்கு சொத்து கிடையாது, மூணு பேருக்கு சொத்தே போய் சேராது. யார் யார் தெரிஞ்சுக்கொள்ள? முதலாவது யார் மதம் மாறிவிடுவாரோ அவங்க சொத்து இல்லை. தந்தை முஸ்லீமாக இருக்கிறார், தந்தை முஸ்லீமாக இருக்கிறார், மகனோ மகளோ மதம் மாறிவிடுகிறார், தந்தையினுடைய சொத்தில் அல்லது தாயுடைய சொத்தில் அவர்கள் பங்குதாரர்களாகவே முடியாது, சொத்துக்கிட்ட வரக்கூடாது. மதம் மாறிவிட்டால் இஃத்திலாஃபுல் அதியான்னு சொல்லுவார்கள். மதம் மாறிவிடுவார்கள் ஆனால் தந்தையினுடைய தாயினுடைய சொத்தில் இருந்து அந்த மதம் மாறிய நபர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன நபர் இருக்கிறதே எந்த விதமான சொத்துடைய பங்கும் வர முடியாது. இவங்களை டாப்பிக்கில் கொண்டே வரமாட்டோம், ஏன்னா இவங்க மதம் மாறிட்டாங்க ஓட வெளியே. ஒரு விஷயம் இருந்துச்சு. ரெண்டாவது யாரு? வளர்க்கும் மகனுக்கு வளர்க்கும் மகளுக்கு சொத்துல பங்கு கிடையாது. சரிய சட்டப்படி ஒரு பையனை எழுந்து வளர்க்குறீங்க, ஒரு பிள்ளை எழுந்து வளர்க்குறீங்க, நீங்கள் மூத்தாகிவிடுவீர்கள் ஆனால் உங்களுடைய மூத்துக்கு பிறகு உங்கள் சொத்துடைய பங்குதாரர்களாக உங்கள் வாரிசுகள் யாரோ அவங்க ஆகுவாங்க. உங்கள் வளர்க்கும் மகன், நான் மூணு மாதம் குட்டியிலிருந்தே வளர்க்குறேங்க, 3 மாதம் கை குழந்தை இருக்கும்போதே வளர்க்குறேங்க. வளர்ப்பு மகனுக்கும் வளர்ப்பு மகளுக்கும் சொத்து இல்லை, சொத்தில் பங்கு சுத்தமாக கிடையாது, அவங்க வாரிசை கிடையாது. முதல்ல நீங்கள் எடுத்து வளர்த்தீங்க அவ்வளோதான். அப்படி என்னங்க அந்த பையன் எங்களோட அம்மா அப்பானே வளர்த்துட்டாங்க, அவனுக்கு என்ன இருக்கு? இருக்கு, அதுக்கு தீர்வு இருக்கு. தீர்வுல நான் சொல்கிறேன், முதல்ல இந்த சாப்டர் முடிக்கணும். அந்த குழந்தைங்க தீர்வு என்னன்னா, நீங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கும் போதே நல்லா இருக்கும் போதே அன்பளிப்பாக ஏதாவது கொடுக்கலாம். நீ ஒரு பையனை எடுத்து வளர்க்குறீங்க, தத்து வளர்க்குறீங்க, ஒரு பெண் குழந்தையை தத்து வளர்க்குறீர்கள், ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் மௌத்தெல்லாம் இல்லை வரல, நோய் நொடியெல்லாம் வரலை, நல்லா இருக்கிறீங்க, ஜம்மன் இருக்கீங்க, அப்போ ஒரு வீட்டு எழுதி வைக்கிறீங்க, உங்கள் சொத்துலேருந்து கொஞ்சம் பகுதியை ஒதுக்கி கொடுக்குறீங்க, தரலாம், அன்பளிப்புகளாக செய்யலாமே தவிர அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் மௌத்தாகிவிடுவீங்களானால் உங்கள் மௌத்துக்கு பிறகு வளர்க்கும் மகனுக்கோ வளர்க்கும் மகளுக்கோ பங்கு கிடையாது. ஸோ இவங்களே ஒதுக்கி வச்சுருங்க. மூணாவது யார் சொத்துக்கு வரமாட்டார், பங்குக்கிட்டு வரமாட்டார்னா, யார் சொத்துடைய ஆசைப்பட்டு சொத்துக்காக கொலை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக தந்தையை கொலை பண்ணியிருந்த பையன், மகன் அல்லது மகள் தாயை தந்தையை கொலை செஞ்சிடறவங்க, கொலை செய்து உறுதியாகி விடுகிறது, இது கிரிமினல் குற்றம். கொலை செஞ்சுட்டு உறுதியாயிருச்சு, காவல்துறை மூலமாக வழக்கு தொடுத்து உறுதியாயிருச்சு, இவன் தான் கொண்டா விச வச்சு கொண்டா சொத்தை காசுப்பட்டு கொண்டா என்ற கொலை உறுதியாகிவிட்டு, ஆனால் இவன் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த மகனுக்கு அந்த சொத்தில் பங்கு இல்லை. இதில் கொண்டேன் எனக்கு பொண்ணு இல்லை, சொத்தில் பங்கு இல்லை, வெளியே போகணும் என்று இஸ்லாமனை விரட்டி விட்டோம். இந்த மூணு சாராரை தவிர மீதமுள்ளவர்களுக்கு தான் சொத்துக்கள் பிரிக்கப்படும். அது பிரிக்கப்பட்ட சில முறைகள் இருக்கிறது, மிக முக்கியமான முறைகள், சில அடிப்படையான வசூல்கள், அடிப்படையான சில சட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாளைக்கு இன்ஷாலா சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இந்த சொத்து பிரிக்க சம்பந்தமான சட்டங்களை முழுக்கமாக விளங்குவதற்கு தோற்று செய்வானாங்க. ரொம்ப ஈஸியான மசாலா இது, ரொம்ப ஈஸி. யார் யாருக்கு எவ்வளோ பிரிக்குது அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய கணக்கு கொடுத்தாலும் 1 நிமிஷம் சொல்லிடலாம், இவ்வளோதான் சொல்லிட்டு. இது குறித்தோட இல்லை நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கிறது, இன்ஷா நாளைக்கு நம்ம சொல்லுவோம். அதை 2 நாள் கேட்டுட்டு அதுக்குரிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட இன்ஷாலா கேளுங்க, இன்ஷாலா தனிப்பட்ட போல தெளிவுபடுத்திக்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு சட்டங்களை விளங்கி அதனை முறையாக அமல் செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய தோப்பியர்க்கு தந்தல் புரிவானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.